இன்றைக்கி நம்மளோட ஸ்ரீ கிச்சனில் ஹைதராபாதி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி 150 கிராம்ஸ் அளவுக்கு ஆனியனை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு டீப் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஆனியன் கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஆனியன் வந்து தீஞ்சிருச்சு அப்படின்னா வந்து டேஸ்ட்டே மாறிடும், சிக்கன் வந்து அதுக்கப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து இதை வந்து பார்த்து பொறுமையாக இருந்து தான் இதை வந்து பண்ணணும். இந்த சிக்கன் கிரேவி வந்து ரைஸ் சப்பாத்தின்னு வந்து நிறைய டிஷ்ஷஸோடு வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இப்போ வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, எண்ணெய் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ஆற வச்சுடுங்க. இப்போ நான் இங்கே வந்து 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சிக்கனில் வந்து 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். புதினா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், வெறும் புதினாவும் தண்ணியும் ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அது 2 ஸ்பூன். பச்சை மிளகா 4 பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சோயா சாஸ் 1 ஸ்பூன், வினிகர் 1 ஸ்பூன், 4 டொமேட்டோவை பியூரேவாக பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா அப்படின்னா சிக்கன் பவுடர் 1/2 ஸ்பூன், நம்ம வறுத்து வச்ச ஆனியன் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் நான் வந்து சேர்க்க மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு, அதனால் நான் இப்போ வந்து கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது 30 மினிட்ஸ் வந்து இதை மேரினேட் பண்ண வச்சுருங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் வந்து எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் வந்து பட்டை 2 துண்டு, கல்பாசி கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் ஏலக்காய் 2, கிராம்பு 2, அதுக்கப்புறம் பிரியாணி இலை 2. இது எல்லாத்தையும் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க கடாயில். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் வந்து இதோட ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணா நீங்கள் மேரினேட் பண்ணும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நம்ம வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணி கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹைதராபாதி சிக்கன் கிரேவி வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்து சிக்கன் வெந்துருச்சு அப்படின்னா நம்ம ஹைதராபாதி சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இது சுட சுட சாதம், சப்பாத்தி, தோசைன்னு எல்லாத்தோடையுமே ஒரு சூப்பரான காம்பினேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.